எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா, ஒவ்வொரு தலைவர்களின் சிறப்பு பெயர்கள் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. அந்த சிறப்பு பெயர்கள் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், சிங்கம் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முடிவடைஞ்சிருக்கும். அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழக சிங்கம் அப்படின்னா யார் சார் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முத்துராமலிங்க தேவர் தமிழக சிங்கம் என போற்றப்படுவார் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தமிழ்நாட்டுக்கே சிங்கம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முத்துராமலிங்க தேவர் தான். ஏன்னா தன்னுடைய நிலங்களை எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணார், ஏழை மக்களுக்கு வந்து பிரித்து கொடுத்தாரு. அதனால் தமிழ்நாட்டுக்கு சிங்கம் யார், தமிழக சிங்கம் சொல்லி கேட்டால் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக் பண்ணணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு என்ன, தமிழ்நாடுனாவே தமிழக சிங்கம், தமிழகம் அப்படின்னாவே தமிழ்நாட்டில் இப்போ லாஸ்ட்டாக தூத்துக்குடியில் என்ன கிடைக்கும், முத்து கிடைக்குமா, அதுமாரி தமிழக சிங்கம் அப்படின்னாவே முத்துராமலிங்க தேவர் சரிங்களா. நெக்ஸ்ட்டு சிவகங்கை சிங்கம் அப்படின்னு சொல்லி கேட்டாவே ஈஸியாக ஆவச்சலாம். சிவகங்கை அப்படின்னாவே சிவன் சின்ன அப்படின்னு ஆவச்சினோம் சரிங்களா. இப்போ எப்படி ஆவச்சுன்னா, நமக்கு கை வந்து எப்படி இருக்கும், குழந்தைல எப்படி இருக்கும், சின்ன கையாக இருக்கும் அப்படிமாரி சிவகங்கை அப்படின்னாவே சிவகங்கை சிங்கம் என அழைக்கப்படுவார் யாருன்னு கேட்டால், சின்ன மருது, சின்ன மருதுன்னு ஆச்சுங்க. சிவகங்கை சின்ன மருது சரிங்களா, ரைமிங்காக படிச்சணும். ஆந்திர சிங்கம் என அழைக்கப்படுவார் யாருன்னு கேட்டால், டி பிரகாசம். சரிங்களா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆந்திராவில் போய் பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அங்கே ரெட்டிலாம் இருப்பாங்க அப்படிமாரி ஷார்ட்கட் சொன்னால், ஆந்திர சிங்கம் என அழைக்கப்படுவார்ன்னு கேட்டால் பிரகாசம். ஆந்திராவில் கல்யாணம்னா வாழ்க்கை பிரகாசமாக இருக்காது அப்படின்னு நான் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பஞ்சாப் சிங்கம், பஞ்சாப் தெரியும், லாலா லஜபத் ராய் எல்லாத்துக்குமே தெரியும். பஞ்சாப் சிங்கம் அழைக்க லாலா லஜபத் ராய் சரிங்களா. ஷார்ட்கட்டு லட்சாதிபதியாக இருக்கும், லட்சாதிபதியாக இருக்கவனுக்கு பஞ்சமே இருக்காது, லட்சாதிபதியாக இருக்கவனுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா அவன் தான் லட்சாதிபதியாக இருக்கானே சரிங்களா, அவனுக்கு பஞ்சமே இருக்காது, நிறைய பேத்துக்கு அவனே ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வங்காள சிங்கம் என அழைக்கப்படுவார் யாருன்னு கேட்டால், நேதாஜி சரிங்களா. நம்ம ஷார்ட்கட் தாஜின்னு இருக்கா, வாங்க தாஜ் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படிமாரி ஷார்ட்கட் நான் வச்சுங்க. வாங்க தாஜ் ஹோட்டலுக்கு போகலாம், தாஜ் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படிமாரி நேதாஜி அப்படின்னாவே வாங்க நேதாஜி அப்படின்னு சொல்லிட்டு, யார் முத்துராமலிங்க தேவர் எப்படி மதுரைக்கு கூப்பிடுவார் அந்தமாரி வாங்க நேதாஜினா, வாங்க சிங்கம்னா வங்காள சிங்கம் நேதாஜி சரிங்களா. நெக்ஸ்ட்டு பீகார் சிங்கம், பீகார், இந்த பீகார் அப்படின்னாவே இந்த கா இர் இருக்கா, அப்புறம் இங்கேயும் அதுமாரி கார் அப்படின்ட்டுருக்கு. பீகாருக்கு காரு, அதுமாரி கன்வார், காரு கன்வார் அப்படிமாரி ரைமிங்காக படிச்சிக்க வேண்டியதான். பீகாருக்கு கா இர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கார் வருது, அதேமாரி இங்கேயும் கா இர் கார் வருது. பீகார் சிங்கம் என அழைக்கப்படுவார் யாருன்னு கேட்டால் கன்வார் சிங் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வெற்றி சிங்கம் என அழைக்கப்படுவார் யாருன்னு கேட்டால் ஹைதர் அலி. நம்ம சொல்லுவாங்க இல்லையா, வெற்றி வந்து ரொம்ப ஹைட்டில் இல்லை, ஹைட்டு ரொம்ப ஹைட்டு ஹைட்டுன்னு ஆச்சுங்க. வெற்றி என்பது தொட்டு விடு ஹைட்டில் தான் இருக்குது, ஹைட்டுனா கொஞ்சம் தூரம் ஹைட்டில் தான் இருக்குது, நீ மறுபடியும் முயற்சி பண்ணு அப்படிமாரி ஹைட்டு அப்படின்னு நான் வச்சுங்க. ஹைதர் அலி, வெற்றி என்பது கொஞ்சம் தூரம் ஹைட்டில் தான் இருக்குது, ஹைதர் அலி அப்படின்னு நான் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜசிம்மன், ராஜசிம்மன் என அழைக்கப்படுவார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இரண்டாம் நரசிம்மவர்மன். இப்போ ராஜா இருக்கான்னு வச்சுக்கலாம், ராஜாவுக்கு ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுவாங்க, அந்த மயில் தொகையை வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களை வந்து பாதுகாப்பாக வந்து நின்றுட்டுருப்பாங்க, காவலர்கள் வந்து நின்றுட்டுருப்பாங்க சரிங்களா, விசிறு விட்டுட்டு. அப்போ ராஜாவுக்கு ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுவாங்க, நரசிம்மவர்மன் போல் இந்த காவலுக்கு இருப்பாங்க அப்படிமாரி ராஜசிம்மன் என்ன அழைக்கப்படுவார் யாருன்னு சொல்லி கேட்டால், இரண்டாம் நரசிம்மவர்மன். இரண்டாம் ரெண்டு பக்கம் ராஜாவுக்கு ரெண்டு பக்கமும் காவலுக்கு நிற்பாங்க, நரசிம்மவர்மன் நிற்பாங்க அப்படிமாரி நான் வச்சுணும் சரிங்களா. இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் வரும். நெக்ஸ்ட்டு அவனி சிங்கம் என அழைக்கப்படுவார், அல்லது உலகின் சிங்கம், அல்லது அவனி சிங்கம் என அழைக்கப்படுவார்ன்னு கேட்டால் சிம்ம விஷ்ணு. ஷார்ட்கட்டு அவன் தான், இப்போ விஷ்ணு ஒருத்தவன் அவன் தான் உலகுக்கே சிங்கம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் விஷ்ணு. சில அந்த ஆக்கல் அழித்தல் அதுமாரி படைத்தல் அப்படிமாரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் அவன் தான் அப்படின்னு ஆவிச்சுங்க. அவன் தான் உலகிற்கே சிங்கம் யார் அப்படின்னு கேட்டால் விஷ்ணு அப்படின்னு ஆவிச்சுங்க. அவனே சிங்கம், உலகின் சிங்கம் என்ன அழைக்கப்படுதான்னு கேட்டால் சிம்ம விஷ்ணு அப்படின்னு ஆவிச்சணும். சில விஷ்ணு, உலகின் சிங்கம், அவனே சிங்கம் என அழைக்கப்படுவார் யாருன்னு கேட்டால் விஷ்ணு சரிங்களா. விஷ்ணு ஒருவன் தான், அதான் அவன் தான் உலகின் சிங்கம் என அழைக்கப்படுகிறோம். ஃபஸ்ட்டு தமிழக சிங்கம்னா என்ன, தமிழ்நாட்டில் எப்படி முத்து வந்து ஃபேமஸ் அப்படிமாதிரி முத்துராமலிங்க தேவர் சரிங்களா. நெக்ஸ்ட்டு சிவகங்கை அப்படின்னாவே சின்ன மருது, சின்ன சிவகங்கை சரிங்களா, கை அப்படின்னு நான் வச்சலாம். ஆந்திராவில் கல்யாணம் பண்ணால் என்ன பிரகாசமாக வாழ்க்கை இருக்க முடியாது, பஞ்சம் உள்ளவனுக்கு கண்டிப்பாக, பஞ்சம் இல்லை அப்படின்னா அவன் கண்டிப்பாக இதாக இருப்பான், லஜாபதியாக இருப்பான் சரிங்களா. வாங்க தாஜ் ஹோட்டலுக்கு போகலாம் சரிங்களா. அதுமாதிரி பீகாருக்கு காரு, அப்புறம் கன்வார் சரிங்களா. நெக்ஸ்ட் வெற்றி சிங்கம், வெற்றி வந்து ரொம்ப ஹைட்டில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது, ஹைட்டில் இல்லை அப்படின்னு நான் வச்சுங்க. ஹைதர் அலி சரிங்களா. ராஜசிம்மன் என்ன அழைக்கப்படுவார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டினா, ராஜாவுக்கு ரெண்டு பக்கமும் நரசிம்மவர்மன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க காவலுக்கு அப்படின்னு நான் வச்சுங்க. அவனே சிங்கம்னா அவதான் ஏற்கனவே சொல்லியிருக்கான், அவன் ஒருத்தன் தான் உலகத்தில்
முக்கியமான ஒரு நபர் யார் அப்படி சொல்லி கேட்டால் விஷ்ணு அப்படின்னு நான் வச்சுங்க. அவன் சிங்கம், உலகின் சிங்கம்னாவே சிம்ம விஷ்ணு சரிங்களா. ஓகே, அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு க்வெஸ்சன் வந்தால் கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே, இப்போ ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா. பீகார் சிங்கம் என அழைக்கப்படுவர் யார்? பீகார் சிங்கம் என அழைக்கப்படுவர் யார் சரிங்களா. அதுமாரி அவனி சிம்மன், அவனி அவனி சிம்மன் என அழைக்கப்படுவர் யார்? ராஜசிம்மன் என அழைக்கப்படுவர் யார்? பஞ்சாப் சிங்கம் என அழைக்கப்படுவர் யார்? பஞ்சாப் சிங்கம், பஞ்சாப் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பஞ்சாப் முடிச்சிட்டிங்களா. அதுக்கப்புறம் வங்காள சிங்கம் என அழைக்கப்படுவர் யார்? வங்காள சிங்கம், வங்காள சிங்கம் என அழைக்கப்படுவர் யார்? நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக தமிழக சிங்கம் என அழைக்கப்படுவர் யார் சரிங்களா. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த விடப்பில் சூப்பராக அழகாக சந்திக்கலாம். இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சினா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படி சொல்லிக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் ஆல் நோட்டிஷன் கொடுத்து வச்சிங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற ஷார்ட்கட் வீடியோ போது மறக்காமல் உங்கள்கிட்ட வந்து சேரும் சரிங்களா. ஓகே, நன்றி, வாழ்க்கை ரொம்ப நன்றிங்க.